அஸ்லாம் கடைசியில் கைம் மாஸ்டர் பேசிக்கான விஷயங்களை பார்த்தோம் இது மூணாவது வீடியோ இந்த மூணாவது வீடியோவில் வந்து இன்றைக்கி பேசிக்காக ஒரு வீடியோண்ட ஆட் பண்ணி அதில் வர எடிட் பண்ணக்குள்ளே வர சில டூல்ஸை கொஞ்சம் பார்ப்போம் ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ க்ளிக் தான் இது அடுத்தடுத்தேன் சர்டலா ஒவ்வொரு நாளும் வந்து அது அப்டேட் ஆகக்குள்ள ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு போகிறோம் சார்லாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பதினாறு கொம்பது ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு போகிறேன் மீடியா போயிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோ ஓகே ஃபோட்டோ ஒரு வீடியோ க்ளிப் கொண்டு அட் பண்ணுறேன் நான் ஜஸ்ட் ஓகே இந்த ஆகிது வீடியோ கிளிப் பண்ணுறோம் ஸோ பதினாறு ஃப்ரேம் பண்ணதால் இது வந்து நான் எடுத்தது வந்து போர்ட்ரைட் சரியா ஓகே இந்த போர்ட்ரைட் வீடியோ எடுத்திருக்கேன் இதை வந்து பதினாறு ஒம்பது போட்டோபடியாட்டேன் இங்கே ரெண்டு சைட்டும் வந்து பிளாங்க் ஆகிக்குது பிளாக் கலர் அட் பண்ணப்பட்டிருக்குது ஓகே ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணாக்கா ஃபஸ்ட்டாக வர்றது அந்த வீடியோ கிளிக் பண்ண உடனே வர்றது ட்ரிம் ட்ரிமில் வந்துட்டு அதாவது அந்த இதில் நான்கு ஆப்ஷன் நீங்கிது நாலு ஆப்ஷன்லேயும் அந்த நாலு ஆப்ஷன் நின்று என்ன ஒர்க் பண்ணமுங்கிறது நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து ட்ரிம் டூ ட்ரிம் டூ லெஃப்ட் அண்ட் இருக்கிறது என்ன விஷயமண்டா இங்கால இடதுலேருந்து வளப்பக்கமாக வரக்குள்ள அதாவது இந்த சைட்டை வந்து நீங்கள் ஒரு துண்டை வந்து க்ரோப் பண்ண போகிறீங்கண்டா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து செ வேளாவது செகண்ட் வந்து எனக்கு இந்த வீடியோ அந்த முன்னுக்குள்ளே துண்டு ஆகலாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாக்காக்க அந்த ட்ரிம் டு லெஃப்ட்டாக கொடுங்க கொடுத்தீங்கன்னா தினச்சிப்போ ஏழாவது செகண்ட் அவ்வளோவுமே இல்லாமல் போகுது ஓகே பின்னால வந்து ட்ரிம் டு லைட் ரைட் வந்து என்ன விஷயம் விஷயம்ட்டால் பின்னால் இருந்து ஏழாவது செக்கனுக்குள்ளே பின்னுக்குள்ள துண்டு அவ்வளோவுமே தேவை இல்லை ட்ரிம் டு லெஃப்ட்டாக கொடுங்க ஸோ ரைட்டை கொடுங்க ரைட்டை கொடுத்தீங்கன்னா பின்னால் இல்லை போயிடும் ஸோ இந்த துண்டு மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்னாக்கா இந்த இதை மட்டும் ஒர்க் பண்ணலாம் இதில் வச்சு ஒர்க் பண்ணலாம் ஓகே அடுத்தது வந்துட்டு இதில் பாருங்கள் ஸ்லிப்ட் டிக்குது இது என்ன விஷயம்டாக்கா அதாவது இந்த ரெண்டுக்கு முடையில் ஒரு வீடியோன்னு அட் பண்ண போகிறீங்க அப்படின்ண்டாக்கா இந்த வீடியோ ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூக் போயிட்டு அந்த ஸ்லிப்டாங்கிறது கொடுத்தீங்கண்டாக்கா அந்த வீடியோ ரெண்டாக பிரிஞ்சிடும் ஸோ இதில் நீங்கள் தேவையானதை அட் பண்ணிக்கலாம் ஒரு டிரான்சாக்ஷன் போடுறாலும் அட் பண்ணிக்கலாம் இதில் சரி அடுத்தது வந்துட்டு இந்த அதாவது இந்த இந்த இது கடையில் வந்து ஒரு ஃபோட்டோ அட் ஆகணும் ஸோ அந்த ஃப்ரேம் வந்து ஒரு ஃபோட்டோவை வரணுமாண்டாக்கா ஸோ அந்த நாலாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கண்டாக்கா ஃபோட்டோ ஒன்று கேப்சர் பண்ணி அது அந்த ஃப்ரேமுக்கு முன்னால் போட்டிருக்கும் ஓகே இதான் வந்துட்டு அந்த ஃபெஸ்ட் ஆரிகிற ட்ரீம் டே ஒர்க்கிங் அதாவது ஒர்க் பண்ண போகிறது அது என்ன ஒர்க் பண்ணுமாங்கிறது இதான் விஷயம் ஓகே வீடியோவை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு ரெண்டாவது வாரம் ஆப்ஷன் பென்சும் அதாவது இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பொசிஷன் வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஓகே ஸ்டார்ட் பொசிஷன் இந்த மாதிரியும் இன் பொசிஷன் வந்து இந்த மாதிரியும் விற்கணும் ஓகே இப்போ வந்து நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ணால் பாருங்கள் அந்த ஜூம் வந்து ஓட்டோவாக ஜூம் குறைஞ்சி போகுது ஸோ இது வந்து பென் ஜூம்னு சொல்லி சொல்கிறேன் அதாவது வீடியோ எடுக்கும்போது சாரி வீடியோ இது எடிட் பண்ணக்குள்ள இது ஆப்ஷன் இது ஸோ இது ரெண்டுமே அதாவது இந்த ஃப்ரேம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோ அழிக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரைவ் வீடியோ ஒன்று எடுக்கிறேன் ஒரு இல்லை இன்ட்ரைவ் பண்ண வீடியோ ஒன்று ஓகே இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஓகே இவரை நான் இன்ட்ரைவ் பண்ணியிருக்கிறேன் இங்கே இருக்கிற ஸ்பேஸ் அதாவது இந்த இவர் ரைட் சைடில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு அந்த அந்த கொண்டு வச்சுருக்கேன் இந்த சைடில் உள்ள ஸ்பேஸ் தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன இல்லாமல் தெரியுமா இந்த பென் ஷூம் அதாவது கிளிக் பண்ணிவிட்டு பென் ஷூமை கிளிக் பண்ணி இந்த ஈக்குவல் ஐ கொ்தானே இதை கிளிக் பண்ணுறோம் இதை கிளிக் பண்ணிட்டால் அதை ஸ்டார்ட் பொசிஷனும் இன் பொசிஷனும் வந்து ரெண்டுமே ஒன்றா செலக்ட் ஆகிட்டுது செலக்ட் ஆகணும் ஒன்று படியால் இப்போ இந்த வீடியோ என்ன செய்யறேன்னு தெரியுமா நான் ஜூம் பண்ணுறேன் ஜூம் பண்ணி வைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஜூம் பண்ணிட்டு ப்ளே பண்ணால் சவுண்ட் மூவ் பண்ணுறேன் ஓகே இப்போ பாருங்க அவர் வந்து கதைக்கிறது வந்து ஃபைனலாக இடிக்கும் வரைக்கும் இதே பொசிஷன்லாம் இருக்கும் இது இதான் வந்து அந்த பென்சூம் யூஸ் பண்ணுறது சரி அடுத்தது வந்து இதில் இருக்கிறது வந்து சவுண்டு இப்போ சவுண்டு நான் செஞ்சேன்னா இது வந்து ஒராளுடைய சவுண்டை கூட்டி குறைக்கலாம் அதாவது அந்த வீடியோவுக்கு சவுண்ட் காணலைன்னு காணாதெண்டா இருநூறு குறைக்கும் மேக்ஸ் பண்ணலாம் அது மைமினி மைன்ஸுக்கு வந்து குறைக்கிறதுக்கு வந்துட்டு நூறு அப்படின்னு சொல்லி குறைச்சி வரலாம் ஸோ சவுண்டை மூவ் பண்ணுறது இப்போதைக்கு வந்து மற்ற ஆப்ஷன் ஒன்றுமே இல்லை பேசிக்காக இது ஒன்றுமே காணும் பெரும்பாலும் ஓகே அடுத்தது வந்துட்டு இந்த வீடியோ செலக்ட் பண்ணியாச்சு மேலே உள்ள மூணு ஆப்ஷன் சொல்லிவிட்டேன் அர்த்த கிராஃபிக் அதாவது கிளிக் கிராஃபிக்ங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு நம்ம ஓலே அதாவது இந்த வீடியோக்கு மேலே என்ன சரி ஆட் பண்ணுற ஸோ ஜஸ்ட் வந்து இதை ஆட் பண்ணீங்கன்னா அந்த பாருங்கள் இந்த மாதிரி என்ன சரி ஒன்று போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஜஸ்ட் வந்து ஓலேன்னு சொல்கிற இதை இது தேவையானவங்க யூஸ் பண்ணலாம் மற்றபடி நமக்கு பெரும்பாலும் ஒரு ப்ரொபர்ஷனலாக எடிட் பண்ணணுமாட்டாக்கா இது தேவைப்படாது பெரும்பாலும் தேவைப்படாது அதே மாதிரி ஸ்பீட் ஸ்பீட் ஓகே அடுத்தது வந்து ஸ்பீட் ஸ்பீடுங்கிறது ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணுறோம் ஸ்பீடு போயாச்சு நார்மலாக வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகுற ஸ்பீட் வந்து ஒன் ஒன் எக்ஸ் அதாவது அந்த ஒன் எக்ஸில் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து நார்மலாக ஸ்பீடாக ப்ளே ஆகும் நார்மலி ஸ்பீடில் ப்ளே ஆகும் ஸோ இதை வந்து ஸ்பீடை வந்து குறைச்சிங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டூ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வச்சுருக்கேன் டூ ஃபைவ் வச்சா என்ன நடக்கும் தெரியுமா அந்த வீடியோ பாருங்கள் ஆகையும் ஸ்லோவாகவே போகும் அந்த வீடியோ பாருங்கள் ஓகே அதுபோல தான் இதை வந்து ஒரு அதாவது எட்டுக்கு வைக்கிறேன் நான் எட்டு ஜஸ்ட் வந்து மேக்சிமம் ஸோ இது கூட்டலாம் ஸோ ஜஸ்ட் வந்து எட்டுக்கு வைக்கிறேன் நான் எட்டு எக்ஸுக்கு அதாவது ஒன் டெக்ஸ்லேருந்து எட்டு எக்ஸுக்கு வச்சுருங்க ஸோ இதை பாருங்கள் எவ்வளோ அது குயிக்காக போக மாட்டேன் தான் ஸோ இதான் வந்து அந்த ஸ்பீடாகிறது அதாவது நீங்கள் ஒரு வீடியோவை ஸ்பீடாக எடுத்துக்கிட்டு அது ஸ்லோ மோஷனுக்கு கொண்டு வரேன்னா இது இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ அதுக்கு வந்து இது பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் ஓகே இந்த வீடியோவோட இந்த சாரி இந்த ஸ்பீடோங்கிறதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இன்ஷல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவை